அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. டெக்னோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 304 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் அமேசானுடைய வேரபிள் எஸ். அமேசான் ரீசெண்டாக அவங்களுடைய ஹேலோ பேண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேண்ட் வந்து 7000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு எந்த டிஸ்பிளேவும் கிடையாது, பட் இதில் வந்து உங்களுக்கு நிறைய சென்சார்ஸ் இருக்குது. எஸ், இதில் வந்து டிஸ்பிளே பேனலுக்கு பதில் மேலே வந்து ஒரு ஃபேப்ரிக் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் ஹேலோ ஆப்போட வந்து, அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்போட வந்து இதை லிங்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க முடியும். இந்த பேண்ட் வந்து நீங்கள் கையில் கட்டினோன்னா அதோட சென்சார்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாய்ஸை வந்து இது ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய மூட் எப்படி அப்படின்னா அது வரைக்கும் இது ரிப்போர்ட் பண்ணும். அதாவது நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, சேடாக இருக்கீங்களா, அதை வரைக்கும் இது வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். கூடவே வந்து உங்களுடைய பாடி மாஸ்க் இண்டெக்ஸ், அதாவது பிஎம்ஐ வந்து இது கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஹலோ ஆப்பில் இருக்கக்கூடிய கேமராவில் உங்களுடைய ஹோல் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎம்ஐ இண்டெக்ஸையும் வந்து இது கேட்ச் பண்ணி தர முடியும். கூடவே இதில் ஆக்சலரோமீட்டர் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, டெம்பரேச்சர் சென்சார்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து எவ்ரி டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டிஸ்பிளே பேனல் இல்லாததுனால வந்து உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. அதே சமயத்தில் வந்து இதோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஹலோ ஆப்பில் தான் பார்த்துக்க முடியும். ஸோ அமேசான் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபிட்னஸ் பேண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த அமேசான் ஹேலோ பேண்ட் மூலமாக. மிங் சீக்குவோ ஒரு பாப்புலர் அனலிஸ்ட், இவர் வந்து சாம்சங், ஆப்பிள், ஹுவாவே இந்த மாதிரி வந்து லீடிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுடைய மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுல ரொம்பவே பாப்புலர். ரீசெண்டாக வந்து இவர் ஹுவாவியுடைய மார்க்கெட் கண்டிஷன் பற்றி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்குது இதை கேட்கும்போது. எஸ், ஹுவாவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வெர்சஸ் ஹுவாவி கிளாஸில் வந்து பிஸ்னஸ் வைஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி வந்து கூகுள் சர்வீசஸ்லேருந்து அது அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்எம்சி அதாவது சிப் ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்கள பேன் பண்ணதுனால வந்து அவங்களுடைய ஓன் சிப்ஸ் அதாவது கிரண் சிப்ஸே வந்து அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாம ரொம்பவே சஃபர் பண்ணிட்டுருக்காங்க. பட் இருந்தாலுமே ஹுவாவி வந்து டாப் மோஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. காம்போனன்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலேருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதே மாதிரி பேன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது வந்து ஹுவாவி வந்து ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் இருந்தே எக்ஸிட் ஆகணும், அதாவது குவிட் ஆகிற ஒரு சூழ்நிலை கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அனலிஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கண்ட்ரி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஹுவாவியை வந்து பேன் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது கூடிய விரைவில் ஹுவாவி ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியை வந்து குவிட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. விவோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய X50 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. எஸ்பெஷலி இதோட கேமரா செக்மெண்ட். எஸ், இது குவாட் கேமராவாக இருந்தாலும் இதோட கேமரா ஹவுசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோபிக் லென்ஸோட கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. கூடவே இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. இதோட டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேயில் இது வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேயில் வந்து இங்கே தெரியுது பேட்டன்ட்டில். ஸோ ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது விவோவும் இது அண்டர் கேமரா டெக்னாலஜியில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா விவோவுடைய X50 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே இன்னோவேட்டிவாக தான் இவங்க எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி அண்டர் கேமரா டெக்னாலஜியில் விவோ தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். மீடியா டெக் ஒரு புது சிப்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க, மீடியா டெக் ஹிலியோ G95. இது ஏற்கனவே லான்ச் ஆன G90 சக்சஸர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4G கேமிங் சென்ட்ரிக் சிப்செட்டாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ஹான்ஸ்ட் ஹைப்பர் என்ஜின் கேமிங் டெக்னாலஜி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து இது ஃபுல் HD உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், 64 MP கேமரா வரைக்கும், 90Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இது சப்போர்ட் பண்ணும். இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டெக்ஸ் A76 CPU வந்து உங்களுக்கு 2.05 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு 6 கார்டெக்ஸ் A55 பவர் எஃபிஷியன் CPU கொடுத்துருக்காங்க. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலி G76. ஸோ மீடியா டெக் தரப்புலேருந்து இன்னொரு கேமிங் சென்ட்ரிக் சிப்செட் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியல்மியுடைய X7 சீரீஸில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, X7 அதுக்கப்புறம் X7 Pro 5G. ஸோ இதில் X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் உங்களுக்கு AMOLED பேனல், 6.5 inch, ஃபுல் HD ப்ளஸ். ஆனால் இது மீடியா டெக் டைமென்சிட்டி 800U ஒரு புது சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடில் குவாட் கேமரா, 4300mAh பேட்டரி சப்போர்ட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியன்ட் 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 19,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 8GB வேரியன்ட் வந்து 25,000 லான்ச் பண்ணியிருக்காங்க.
Realme உடைய X7 Pro அப்படினு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் MediaTek Dimensity 1000 Plus-ல கொடுத்திருக்காங்க குவாட் கேமரா 64 மெகாபிக்சல் 4500 mAh பேட்டரி 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட விலை பேஸ் வேரியன்ட் வந்து 23400க்கு இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அதே ஹையர் வேரியன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா 34000 வரைக்கும் இது லான்ச் பண்ணிருக்காங்க சோ Realme தரப்புல இருந்து ரொம்பவே பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதே சமயத்துல பெஸ்ட் பிரைசிங்ல அவங்களுடைய X series லான்ச் பண்ணிருக்காங்க அப்படினு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்ல Realme உடைய X series லான்ச் ஈவென்ட்ல வந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் இன்னும் சொல்ல போனால் சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் போனும் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய வி சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் போன் எஸ் ரியல்மி V3 இந்த பேரில் வந்து சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது MediaTek Dimensity 720 ட்ரிபிள் கேமரா 13 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் 5000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் வேரியன் 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 10500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ 10500 ரூபாய்க்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் எஸ் ரியல்மி V3 இந்த பேரில் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க எப்போ இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு Infinix Note 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 16th அன்றைக்கி லான்ச் ஆக போகிறத இன்ஃபினிக்ஸே ஒரு அஃபிஷியல் போஸ்டர் மூலியமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க பட் இந்த போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிக்ஸுடைய நோட் 7 இதோட இமேஜஸ் தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு அதே நோட் 7 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின எந்த தகவலும் இல்லை இன்ஃபினிக்ஸ் நோட் 7 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சீரீஸாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் இந்தியாவில் நோட் 7 மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியடெக் ஹீலியோ G70 இவங்க லான்ச் பண்ணுறாங்க ஓவராலாக வந்து ஒரு டீசென்ட் ஸ்பெக்ஸ் இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கு நான் கார்டு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 7 இந்தியாவில் செப்டம்பர் 16th அன்றைக்கி லான்ச் ஆகுது பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு ஒன் ப்ளஸ் நாட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரீசெண்டாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கிறது தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேர்டு டிவைஸோட கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதா வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர் ஹேண்டலில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து வந்து ஒரு புது அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க அதாவது 10.5.6 இந்த அப்டேட் மூலயமா வந்து உங்களுக்கு இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யூரோப்பியன் யூசர்ஸ் தான் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணுறதாகும் கூடிய விரைவில் இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ நீங்கள் ஒன் ப்ளஸ் நாட் யூசர்ஸாக இருந்தால் கூடிய விரைவில் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூவை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் உங்களுக்கு வரும் மோட்டோ 1 5G மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் யூஎஸ் மார்க்கெட்டுக்காக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க கூடவே 6 கேமராஸ் ரியர் சைடில் 48 MP குவாட் கேமரா ஃப்ரண்ட்டில் வந்து டூஎல் செல்ஃபி 16 MP கொடுத்துருக்காங்க இந்த செட்டப்போட இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTPS LCD பேனலில் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இது யூஎஸில் லான்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு இன்னும் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை டெக்னோ கேமான் 16 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பரில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இது ரீபிராண்டட் இன்ஃபினிக்ஸ் 08 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது எஸ் இதுவும் மீடியடெக் ஹிலியோ G90T 4000 mAh பேட்டரியோட ரியர் சைடில் 64 MP குவாட் கேமரா ஃப்ரண்ட்டில் 48 MP டூஎல் செல்ஃபியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது ஸோ இன்ஃபினிக்ஸ் 08 யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதோட ரீபிராண்டட் பேரில் வந்து அந்த கம்பெனி தரப்புலேருந்தே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது சாம்சங் அவங்களுடைய அடுத்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி Z Fold 2 இது அஃபிஷியலாக யூஎஸில் லான்ச் பண்ணிட்டாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜ் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருந்தோம் இது உங்களுக்கு 7.6 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே இன்ஃபினிட்டி ஓனோச் அதாவது சென்டர் பஞ்சோலில் இவங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிறைய மோட்ஸ் அதாவது ஃப்ளெக்ஸ் மோட் ஆட்டோ ஃப்ரேமிங் மோட் அந்த மாதிரி நிறைய மோட்ஸோட வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க 4 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க மெட்டாலிக் கோல்ட் சில்வர் ரெட் ப்ளூன்னு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இது அப்ராக்சிமேட்டாக 2000 அதாவது 1999 லான்ச் பண்ணியிருக்காங்க போக்கோ X3 NFC இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பர் 7th அன்னைக்கு லான்ச் ஆகும்னு பார்த்தோம்னா இது இந்தியன் டைமிங்க்கு செப்டம்பர் 8th கூட இருக்கலாம் அப்படி தெரிய வருது ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து NFC அப்படிங்கிறதுனால உங்களுக்கு NFC சப்போர்ட்டோட தான் இவங்க கொடுக்க போகிறாங்க இப்போ இது வந்து ரீசெண்டாக கீக் பெஞ்சில் லிஸ்ட்டாக இருக்குது இங்கே இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 548 மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1647 ஸ்கோர்ஸோட இதோட பேஸ் வேரியண்ட்டும் இங்கே ரிவீலாக இருக்குது எஸ் போக்கோ X3 பேஸ் வேரியண்ட் அதாவது ரேம் வந்து உங்களுக்கு 6GB லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இங்கே லிஸ்டிங் ஆனது வச்சு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் உடைய பில்லி இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 662 இல்லைனா 665 இவங்க லான்ச் பண்ணலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கோட் நேம்ஸாக இல்லை ஒரிஜினல் நேம்ஸாக தெரியல பட் ஒன் ப்ளஸ் பில்லி 2 2T
880 இந்த பேரில் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த நேம்ஸ் ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஏஐ கேமரா கோட்லேருந்து இங்கே ரிவீல் ஆனதை வச்சு வந்து 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இது லான்ச் ஆக போது இதோட நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒன் ப்ளஸ் பில்லி 2 டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமே தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 662 இல்லைனா 665 இவங்க லான்ச் பண்ணலாம். அதோட வந்து இது 20,000 கீழே இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஒன் ப்ளஸ் அவங்களுடைய 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் கடைசிக்குள்ள லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது ஒன் ப்ளஸ் க்ளோவரா இல்லைனா ஒன் ப்ளஸ் பில்லியான்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். அமேசான் லான்ச் பண்ண ஃபிட்னஸ் பேண்டுடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், அமேசான் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் பேண்டுடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் ட்ராகன் 732G நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தென்னரசு. கங்க்ராச்சுலேஷன் தென்னரசு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக்னோஸ் கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.